கிறிஸ்துவின் அருளும் கடவுளி நம்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, அன்னையினுடைய அமலோற்பவ பெருவிழாவை நினைவு கூர்ந்து கொண்டாடுகின்ற இந்த வேளையிலே நாமும் அன்னையை போல நமது உள்ளத்தை எப்பொழுதும் தூய்மையாக வைத்து இறைவனுக்கு உகந்தவர்களாக வாழ முயற்சிப்போம். தவறிய தருணங்களை நினைத்து நமது பாவங்களை ஏற்றுக்கொண்டு மனம் வருந்து இறைவனிடம் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் பாவங்கள் பல செய்தேன். ஏன் பாவமே, ஏன் பாவமே, ஏன் பெரும் பாவமே. ஆகியார் எப்பொழுதும் கல்யாண பிரசுத்தவரையாரையும் வாழ்த்து தேவனிடர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் தேவனாகி ஆண்டவரிடம் அழைத்து செல்வாராக.
ஜேபிப்போமாக. தூயவரான தந்தையே, உமது திருமகன் இயேசு கொண்டு வந்த அருளாற்றலை புனித கன்னிமரியாளுக்கு முன்னரே வழங்கி அவர் தம் தாயின் வயிற்றில் உருவான நேரம் முதலே எவ்வித மாசுமணுகாமல் அவரை காப்பாற்று திருவுடமானே. அந்த அன்னையின் பரிந்துரையால் உம்முடைய அருளில் எங்களை என்றும் காத்து நாங்கள் தூய்மையான உள்ளத்தோடு உம்மிடம் வர செய்தருளும். உம்மோடு தூயாவையன் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்களாண்டவரும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். தொடக்கிலிருந்து வாசகம் அதிகாரம் 3, திருவசனங்கள் 9-15 மற்றும் 20. அன்னராய கடவர் மனிதனை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கின்றாய் என்று கேட்டார். உன் குரல் ஒளியை நான் தோட்டத்தில் கேட்டேன். ஆ, எனக்கு அச்சகமாக இருந்தது, என நான் ஆடையின்றி இருந்தேன், எனவே நான் ஒளிந்து கொண்டேன் என்றான் மனிதன். நீ ஆடையின்றி இருக்கின்றாய் என்று உனக்கு சொன்னது யார்? நீ உண்ணக்கூடாது என்று நான் விளக்கிய மனத்திலிருந்து நீ உண்டாயோ என்று கேட்டார். அப்போது அவன், என்னுடன் இருக்கும்படி நீ தந்தந்த பெண் மரத்தின் கனி எனக்கு கொடுத்தால் நானும் உண்டேன் என்றான். ஆண்டவராய் கடவுள், நீ ஏன் இவ்வாறு செய்தாய் என்று பெண்ணை கேட்க, அதற்கு பெண், பாம்பு என்னை ஏமாற்றியது, நானும் உண்டேன் என்றான். ஆண்டவராய் கடவுள் பாம்பிடம், நீ இவ்வாறு செய்ததால் கால்நடைகள் காட்டு விலங்குகள் அனைத்திலும் சபிக்கப்பட்டிருப்பாய், உன் வயிற்றினால் ஊழ்ந்து உன் வாழ்நாள் எல்லாம் புழுதிய தின்பாய், உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும், நீ அதன் புதிகாலை காயப்படுத்துவாய் என்றார். மனிதன் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான், ஏனெனில் உயிருள்ளோர் எல்லோருக்கும் அவளே தாய். இது ஆண்டவனின் அருள்வாக்கு. பல்லத்தாக்கி தடவே
பரிசுத்தனர் செய்தியிலிருந்து வாசகம். ஆறாம் மாதத்தில் கபிரியேல் என்னும் வான தூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசிரேத் என்னும் ஊரிலிருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் நிறைந்தவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி, இவ்வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர். அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார். உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னியாயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும். உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உம் உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருதறுத்தியிருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது ஆறாம் மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்தல் நற்செய்தி. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, டிசம்பர் மாதத்தின் முதல் சனிக்கிழமையிலே அன்னை மரியாவை, குறிப்பாக இந்த மாதத்திலே அன்னையினுடைய அமலோற்பவ பெருவிழாவை சிறப்பான விதத்திலே நினைவு கூறுகின்ற இன்றைய நாளிலே, இந்தியாவின் பாதுகாவலரான புனித பிரான்சிஸ் சவேரியாரின் திருவிழாவையும் அகில உலக திருச்சபை கொண்டாடி மகிழ்கின்றது. ஸ்பெயின் நாட்டிலே 1506 பிறந்த புனித பிரான்சிஸ் சவேரியார் ஒரு செல்வந்தரான குடும்பத்திலே பிறந்தவர். உலக நாட்டங்களிலே அதிக ஈடுபாடு கொண்டவராக தமது இளம பருவத்திலே அவர் வாழ்ந்தார். பாரிஸ் பல்கலைக்கழகத்திலே 4 பட்டப்படிப்புக்காக அங்கு வந்தார். அப்பொழுது புனித இஞ்ஞாசியாரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. புனித இஞ்ஞாசியாரும் புனித பிரான்சிஸ் சவேரியாரும் அந்த பல்கலைக்கழகத்தின் விடுதியிலே ஒரே அறையிலே 4 தங்கியிருந்தனர். புனித இஞ்ஞாசியார் அவ்வப்போது இந்த இளைஞனிடம் சுறுசுறுப்பாகவும் உலகத்தின் நாட்டங்களிலும் இன்பங்களிலும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருந்த புனித பிரான்சிஸ் சவேரியாரிடம் ஆண்டவருடைய வார்த்தையை அவர் கூறிக்கொண்டே வந்தார். மார்க்கனர் செய்தி 8:36 இறை வார்த்தையை அவருக்கு அடிக்கடி புனித இஞ்ஞாசியார் கூறி வந்துண்டு. ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தனது ஆன்மாவை இழப்பானெனில் அவனுக்கு பயன் என்ன என்ற அந்த வார்த்தையை அடிக்கடி புனித இஞ்ஞாசியாரிடம் கேட்ட புனித பிரான்சிஸ் சவேரியாரின் உள்ளம் பண்பட்டது. இந்த உலகத்தின் சொத்துக்கள்,
இந்த உலகத்தின் இன்பங்கள் எதுவுமே எனக்கு தேவையில்லை என்று எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து துறந்து விட்டு துறவர வாழ்வு வாழ அவர் முடிவு செய்தார். புனித இஞ்ஞாசியாரோடு சேர்ந்து இயேசு சபையிலே இணைந்து மறைபரப்பு பணிக்காக கீழ்த்திசை நாடுகளுக்கு திருத்தந்தையாள் அனுப்பப்பட்டார். மொசம்பியா தீவிற்கு வந்து பிறகு கோவாவிற்கு வந்து இந்தியாவின் கடற்கரை ஓரங்களிலே கால்நடையாகவே நடந்து ஆண்டவருடைய வார்த்தையை புனித பிரான்சிஸ் சவேரியார் அறிவித்தார். கரங்களிலே பாடுபட்ட சுரூபம், கருத்திலே ஆண்டவருடைய வார்த்தை, உள்ளத்திலே இறைவனுடைய பிரசன்னம், இவற்றை சுமந்து கொண்டு நமது நாட்டின் கடற்கரையிலே கால்நடையாகவே நடந்து சிறிய படகுகளிலே கடலை கடந்து பல்வேறு இடங்களுக்கு சென்று பல்வேறு இன்னல்களுக்கு மத்தியிலும் எதிர்ப்புகளுக்கு மத்தியிலும் இயேசுவுக்கு சான்று பகர்ந்தார். அவருடைய தூய்மையான உள்ளம் இந்திய திருநாட்டிலே ஆண்டவருடைய வார்த்தையினால் பல்வேறு மாற்றங்களையும் பல்வேறு புண்ணியங்களையும் கொண்டு வந்து சேர்த்தது. அவர் சென்னைக்கு செல்லுகின்ற பொழுது வழியிலே பாண்டிச்சேரியிலே வந்து ஒரு சில நாட்கள் தங்கியிருந்ததும் இந்த பாண்டிச்சேரி புனிதரின் காலடிப்பட்ட புண்ணிய பூமியாக என்றும் விளங்கி வருகின்றது. கிறிஸ்துவ பிரியமானவர்களே, அவரது தூய உள்ளம் ஆண்டவருடைய வார்த்தையை தமது வாழ்வாக கொண்ட அவரது நிலை இன்றும் 500 ஆண்டுகளுக்கு மேலாக அவரது உடலை அழியாமல் இறைவன் பாதுகாத்து ஆண்டவருடைய அருள்வரம் பெற்றவராக இன்றும் உலகிற்கு அவரது உடலின் வழியாக இறைவன் அறிவித்துக் கொண்டிருப்பதை நாம் அனைவரும் அறிவோம். தூய்மையான உள்ளத்தோடு நாம் ஒவ்வொருவரும் வாழ வேண்டும் என்பதே இறைவனுடைய விருப்பம். புனிதர்கள் யாரும் பிறப்பதில்லை, மாறாக சூழ்நிலையிலே இறைவனுடைய அழைப்பிற்கேற்ப அவர்கள் உருவாக்கப்படுகின்றார்கள். நாமும் கூட புண்ணிய வாழ்வு வாழ, தூய வாழ்வு வாழ இறைவனால் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த அழைப்புக்கு எவ்வளவு தூரம் நாம் செவி கொடுக்கின்றோம் என்பதே இன்றைய நாளிலே நாம் நினைவு கூர்ந்து கொண்டாடுகின்ற அமலோற்பவ அன்னையினுடைய அழைப்பாகவும் நமக்கு இருக்கின்றது. இந்த உலகம் கீழ்ப்படியாமையால் இறைவனுடைய அருளை இழந்து தவித்தது, பாவம் என்னும் இருளிலே மூழ்கியது. அப்பொழுது இறைவன் நமது ஆதி பெற்றோருக்கு ஒரு வாக்குறுதியை கொடுத்தார். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன், உங்களுக்கு ஒரு மீட்பரை அனுப்புவேன் என்று அவர் ஒரு வாக்குறுதி கொடுத்தார். எனவே தமது திருமகன் இயேசுவை இந்த உலகிலே மனிதராக பிறக்கச் செய்து பாடுகள் பட்டு சிலுவையிலே அறையுண்டு அவர் இந்த உலகிற்கு மீட்பை பெற்றுத்தர வேண்டும் என்பதே இறைவனுடைய திருவுளமாக இருந்தது. எனவே தமது திருமகன் இயேசுவை இந்த உலகிலே பிறக்கச் செய்ய தகுந்த ஒரு பெண்ணின் துணை இறைவனுக்கு தேவைப்பட்டது. எனவேதான் இறைவன் அன்னை மரியாவை பிறப்பதற்கு முன்பாகவே தேர்ந்தெடுத்தார். தாயின் கருவிலே உருவாகும் முன்பே அன்னை மரியாவை பாவ மாசு எதுவுமில்லாமல் அவர் காப்பாற்றினார். ஏனென்றால் தூய்மையே உருவான ஆண்டவர் இயேசு பாவம் நிறைந்த ஒரு இடத்திலே நிச்சயமாக பிறக்க முடியாது. எனவே இறைவன் அன்னை மரியாவுக்கு இயேசு கொண்டு வரவிருக்கின்ற இந்த மீட்பை முன்கூட்டியே அவர் வழங்கி ஒரு கொடையால் நிரப்பினார். எனவேதான் அன்னை மரியாவை அமலோற்பவம் ஆதா பாவ மாசற்றவர் என்று தொடக்க திருச்சபையிலிருந்தே ஆதிகாலத்திலிருந்தே மக்கள் போற்றி வணங்கி மகிழ்ந்தார்கள். இந்த ஒரு நம்பிக்கையை திருத்தந்தை அவர்களும் உறுதிப்படுத்தினார். அன்னை மரியா பிறக்கும் போதே தாயின் கருவிலே உருவாகும் பொழுதே மாசு மறுமற்றவராக பாவமற்றவராக எந்த ஒரு கரையும் இல்லாமல் இறைவன் அவர்களை காத்துருளினார். எனவே இவர்கள் அமல உற்பவி என்று திருத்தந்தை அவர்கள் இதை விசுவாச கோட்பாடாக பிரகடப்படுத்தினார். இதை உறுதிப்படுத்துகின்ற விதமாகவே பிரான்ஸ் நாட்டின் லூர்து நகரிலே பெர்னதத் என்ற சிறுமிக்கு 18 முறை காட்சி தந்த அன்னை அப்பொழுது பெர்னதத் அந்த பெண்மணியிடம், அம்மா நீங்கள் யார், உங்கள் பெயர் என்ன என்று கேட்ட பொழுது புன்முறுவலோடு நாமே அமலோற்பவம் என்று தம்மை வெளிப்படுத்தினார்கள். இப்படி மக்களின் உள்ளத்திலே இருந்த நம்பிக்கையையும்
திருச்சபைக்கு திருத்தந்தையின் வழியாக இறைவன் தந்த விசுவாச மறையுண்மையையும் அன்னை மரியா இந்த உலகிற்கு வெளிப்படுத்தினார்கள். தான் ஒரு அமல உற்பவி என்பதை அகில உலகத்திற்கே அவர்கள் புனித பெர்னதத்தின் வழியாக தெரிவித்தார்கள். இதிலே முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய ஒன்று, அன்னை மரியா பிறக்கும் பொழுதே பாவமாசற்றவராக பிறந்தாலும் தமது வாழ்நாள் முழுவதும் இறைவன் கொடுத்த இந்த ஒரு கொடையை அவர்கள் காப்பாற்றினார். உள்ளத்திலே எப்பொழுதும் தூயவராக இறைவனுக்கு உகந்தவராக தமது வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்தார்கள். எனவேதான் இறைவனுடைய தூதராலேயே அருள்மிகு பெற்றவரே வாழ்க என்று வாழ்த்து பெறுவதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, அன்னையினுடைய பிள்ளைகளாகிய நாமும் கூட திருமுழுக்கு என்னும் அருட்சாதனத்தின் வழியாக அனைத்து பாவக்கரைகளிலிருந்தும் குழந்தையிலேயே நாம் காப்பாற்றப்படுகின்றோம், இறைவனுடைய அருளால் நிரப்பப்பட்டிருக்கின்றோம். இன்று நாம் ஒவ்வொருவரும் அருள் நிறைந்தவராக இறைவனுக்கு ஏற்புடையவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? இந்த அன்னையை போல இறைவன் நமக்கு தந்த இந்த கொடையை நாம் காப்பாற்றி கொண்டு வருகின்றோமா என்பதே அன்னை நமது உள்ளத்திலே எழுப்புகின்ற கேள்வி. கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தூய உள்ளத்தோடு ஆண்டவருடைய வார்த்தையை உள்ளத்திலே கொண்டு வாழ்வோருக்கெல்லாம் இறைவனுடைய மேலான ஆசீர்வாதமும் அருளும் புனித செவேரியாருக்கு கிடைத்ததைப் போல நமக்கும் கிடைத்து கொண்டிருக்கின்றது. இதோ அன்னையை போல தூய வழியிலே நமது வாழ்வை அமைத்து கொண்டு இறைவனுக்கு உகந்தவர்களாக என்றும் வாழ்வோம். ஆண்டவருடைய ஆசியரை பெற்றுக் கொள்வோம். ஆமே. சொல்லி வந்தேன் நீ பாயும் நீயன்று நீயே என்னை யாரும் அன்னவனஞ்சு பொண்ணும் பொருளும் இல்லை என்னிடத்தில் ஒன்றும் இல்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தே சங்கங்கள் தேடின அளவில் பாவம் செய்தே தனது பலியன தங்கவரை உனக்கு நான் எதை அளிப்பேன் என்று உனக்கு நான் என்ன அளிப்பேன் ஒன்றும் பொருளும் இல்லை என்னிடத்தில் ஒன்றும் இல்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தே பசியும் பிணியும் ஒழிந்திட உழைத்திடுவே அமைதியும் நீதியும் அன்பும் மரமும் நிலைத்திட பணி செய்வே உன்னத தேவனே உனதரு கருவிய உலகினில் வாழ்ந்திடுவே என்றும் உன்னிலை வாழ்ந்திடுவே. சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த திருப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபையின் அனைத்து நலனுக்காகவும் முதுகை நின்ற படி ஏற்றுக் கொள்வாராக. ஆற்றல் மிக்க இறைவா, புனித கன்னிமரையாளின் அமலுற்பவ பெருவிழாவில் நாங்கள் கொண்டு வரும் இந்த காணிக்கைகளை அன்புடன் ஏற்றருளும்.
கருவில் உருவான நேர முதலை உம்முடைய அருளால் நிறைந்து விளங்கிய புனித கன்னிமரையாளை போன்று நாங்களும் தீமையின் தாக்குதலிலிருந்து காக்கப்பட்டு முழுமையான விடுதலை வாழ்வு வாழ செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கோருவோம். அது தகுதியும் நீதியும் தூயவரான தந்தையே என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்களுமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கண்ணியான தூய மரியாளின் வணக்க நாளில் நாங்களும்மை போற்றி புகழ்ந்தேத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அந்த அன்னை தூயாவின் ஏழிட்டதால் உம்முடைய ஒரே பேரான திருமகனை கருதரித்து தமது கன்னிமையின் மகிமை குன்றாமலை அந்த முடிவில்லா ஒளியான எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே மது மகத்துவத்தை வானக தூதர் அனைவரும் அணி அணியாக இடையராது புகழ்ந்தேத்தி பணிந்து வணங்குகின்றனர், கூடி மகிழ்ந்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்களும்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து பாடுவதாவது. வானக தந்தையை நேர்மையாகவே தூயவர் புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூயாவிய பொழுந்தை காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்தியபின்
கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள் ஏனெனில் இது புதியெழுத்திய உடன்படிக்கை காண என் ரத்தம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் ஈதனம் விசுவாசத்தின் மாறை பொருள் உலகெங்கும் தந்தையே இறைவா, இதோ இந்த மாதத்தின் முதல் சனிக்கிழமையிலே அதிகாலை வேளையிலே அதனுடைய திருத்தலம் நாடி வந்து இந்த திருப்பலியிலே பங்கேற்று மண்டியிட்டு ஜபிக்கின்ற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வேண்டுதல்களையும் மன்றாட்டுகளையும் இரக்கத்துடன் செவிசாய் தரலும். இதோ கடந்த மாதம் முழுவதும் அன்னையினுடைய பரிந்துரையாலும் பேரருளாலும் எங்கள் ஒவ்வொருவரையும் காத்தருள் புரிந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகின்ற இந்த வேளையிலே, இதோ இந்த புதிய மாதத்திலே திருமகனின் வருகைக்காக கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவுக்காக தயாரிக்கின்ற இந்த வேளையிலே அன்னையினுடைய அருளால் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து இந்த மாதம் முழுவதும் வழிநடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்திருளும். உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமணி ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கண்ணைத்தாய நாம் ஆட்சி மிக்க மரியாள் அவருடைய கணவர் புனித சோசியப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் முக்குகுந்தவராய் வாழ்ந்த புனித பிரான்சிஸ் சவேரியார் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் இணையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்ட இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்களை சொல்ல
மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கிறேன், ஏன் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்து கழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருடலும் ரத்தமும் நம்மை காத்தனத்தை உழைப்பதாகும். ஆலயத்திற்கு வெளியிலே இருக்கின்றவர்கள் தயவு செய்து அங்கேயே காத்திருங்கள். உங்களுக்கு நற்கருணை வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்படும். உன்னை தகுதியாய் உந்த
வந்தால் வாழ்வோம் சாவை வெல்லும் முன்னோருண்டனர் மன்னா மடிந்து போயின உன்னை தகுதியாய் வந்தால் வாழ்வோம் சாவை வேண்டிய வரங்களை தரும் வில்லியன் உள்ளூர் தானே என்னுடைய திருத்தலத்தை நாடி தேடி வந்திருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் இந்த அன்னை வழியாக இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் இந்த மண்ணுலகில் நாம் வாழ எல்லா விதமான அவர்கள் ஆசிர்வாதங்களும் இந்த அன்னை வழியாக இறைவன் நம்மை இது பொழிந்து நம்மை வழிநடத்துமாறு இந்த ஜபத்தின் வழியாக நாம் உருக்கமுடன் ஆடுவோம். மசுவியல் குகையில் மகிமையுடன் காட்சி தந்த மரியே, லூர்த நாயகியே, வில்லியனோர் தாயே, அமலோர்த்துவ கண்ணிகையே, எங்கள் அன்னையே, உமது வல்லமையின் மீது நம்பிக்கை வைத்து உம்முடைய அனுகிரகம் பெற அண்டி வந்துள்ளோம். ஓ பரிசுத்த தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் கேட்டருளும். உமது பேரில் நாங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் அன்பையும் ஆதாரமாக கொண்டு எங்கள் கஷ்ட நேரத்தில் கருணை புரியும். உமது தயாளமுள்ள திருக்கண்களை எங்கள் மீது திருப்பி அருளும். இரக்கம் நிறைந்த மாதாவே, மே வாழ்த்தி வணங்கும் எங்களுக்கு ஞான உதவியை அளித்தருளும். ஓ அமல கண்ணிகியே, நாங்கள் எங்கள் குற்றங்களை உணர்ந்து மனம் வருந்தே உம்மை அண்டி வருகிறோம். எங்களை மக்களாக ஏற்றருளும். கலகமச்ச கண்ணிகியே, வரப்பிரசாதத்தின் வாசலே, புனித எலிசபெத் அம்மாள் வீட்டில் நீர் பிரவேசித்த போது அவளுக்கு எத்தனை நன்மைகள் கிடைத்தனவோ அதுபோல் உம்மை அண்டி வந்திருக்கும் எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் ஞான பலத்தையும் உலக நீதி நன்மைகளையும் அளித்தருளும். பரிசுத்த தாயே, எங்களை எல்லா இக்கட்டிலிருந்தும் காத்தருளும். பசாசின் வலையில் இருந்து எங்களை மீட்டருளும். மாசற்ற குழந்தைகளை பாதுகாத்தருளும். இளைஞர்களும் இளம் பெண்களும் இறை வழியை விட்டு விலகாமல் அறநெறியில் வாழ்ந்து கற்பு என்னும் புண்ணியத்தை காத்துக்கொள்ள துணை புரியும். மனவாழ்வு இணைந்தவர்கள் பிரமாணிக்கும் தவறாமல் வாழச் செய்தருளும். தாய் தந்தையர்களுக்கு தக்க ஞானத்தை தந்து தற்காத்தருளும். விதவைகளையும் கைவிடப்பட்டவர்களையும் ஆதரியும். குருக்களையும் துறவிகளையும் ஞான கவசத்தால் காத்து நன்னெறியில் நடப்பித்தருளும். தாவைகளாக எங்களை கைவிடாமல் பராமரித்தருளும். எங்கள் துன்ப நேரத்திலும் மரண வேளையிலும் திருக்குமாரனிடம் எங்களுக்காக பரிந்து பேசியருளும். ஓ திருத்துவத்தின் ஆலயமே, ஞான பாத்திரமே, பாவிகளின் அடைக்கலமே, நிர்மோட்சத்தில் அனுபவிக்கின்ற பேரின்பத்தை காணவும் நாங்கள் மான் வீட்டை அடையவும் கிருபை செய்தருளும். ஆமீன்.
நம்ம ஒவ்வொருவரின் தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறிது நேரம் மௌனமாக மன்றாடுவோம். அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம். மிகவும் இரக்கமுள்ள தாயே, இதோ இந்த அடைக்கலமாக ஓடி வந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறந்து உம்முடைய மஞ்சாட்டுகளின் உதவி கேட்ட ஒருவனாகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும். கண்ணீருடைய ராக்கினியான கண்ணியே, தயவுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு மதுருப்பாகத்தை அண்டி வருகின்றோம். பெருமூச்செழுத பாவியாகிய நாங்கள் முதயாலத்துக்கு காத்து கொண்டு சமூகத்தில் நிற்கின்றோம். அவதரித்த வார்த்தையின் தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியா கேட்டு எங்களுக்கு தந்தருளும். ஆமேன். ஜென்ம பாவில்லாமல் உப்பிஷ்ட மரியாயே, எங்களது எங்களுக்காகவும் திருக்குமாரிடம் வேண்டிக் கொள்ளவும். ஆமேன். அமர்வோம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நமது புதிய ஆலயத்தின் அர்ச்சிப்பு திறப்பு விழா வருகின்ற 2017 பிப்ரவரி மாதம் 11 லூர்து அன்னையின் திருவிழா நாளிலே நடைபெறவிருக்கின்றது. எனவே இந்த புதிய ஆலய கட்டுமான பணிக்காகவும் அர்ச்சிப்பு விழாவிற்காகவும் தனிப்பட்ட விதத்திலே ஜெபிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். கடந்த டிசம்பர் மாதம் நமக்கு புதிய ஆலய கட்டுமான பணிக்காக நன்கொடையாக கிடைத்திருக்கின்ற மொத்த தொகை 545,221 ரூபாய். இதில் 50,000 ரூபாய்க்கு மேல் நன்கொடை கொடுத்திருக்கின்றவர்கள் வில்லியனூர் ஆண்டனி பார்க்கன்ஸ் குடும்பத்தினர் 50,000 ரூபாய், நைனார் மண்டபம் இ லீமா ரோஸ் குடும்பத்தினர் 50,000 ரூபாய், பாண்டிச்சேரி உப்பளம் ரெனால்ட் லூர்ஸ் டைட்டஸ் குடும்பத்தினர் 50,000 ரூபாய், வில்லியனூர் லாரன்ஸ் ஜெயராக்கினி குடும்பத்தினர் 55,555 ரூபாய், பாண்டிச்சேரி சாம்ப்ரி 2,00,000 ரூபாய், ராமநாதபுரம் தொண்டமானத்தம் மைக்கேல் ஜெயராஜன் சலேத் ஜெனிஃபர் 50,000 ரூபாய் கொடுத்திருக்கின்றார்கள். நன்கொடையாளர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இறுதிக்கட்ட பணிகள் விரைவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இன்னும் நிறைய தேவைகளும் செலவுகளும் நமக்கு இருக்கின்றன. எனவே தாராள உள்ளத்தோடு அன்னையினுடைய ஆலயத்தை கட்டி எழுப்ப உதவி செய்யுமாறும் தனிப்பட்ட விதத்தில் ஜெபிக்குமாறும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, சென்ற மாதம் நமக்கு 50 மூட்டை சிமெண்ட் உருவையாறு ஸ்ரீராம் பெட்ரோல் பங்க் உரிமையாளர் திருவாளர் ரமேஷ் அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள். அதே போல இந்த மாதத்திலே நமக்கு பாண்டிச்சேரி சுபாஷினி மரியசூசை குடும்பத்தினர் 50,000 ரூபாய் நன்கொடையாக கொடுத்திருக்கின்றார்கள். இவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜெபிப்போமாக. எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, அன்னையினுடைய அமலுற்பவ பெருவிழாவில் நாங்கள் கொண்டாடிய இந்த மறை நிகழ்ச்சிக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். பாவத்தினால் ஏற்பட்ட காயங்களிலிருந்து இந்த திருவுணவால் நாங்கள் குணமடைந்து முழுமையான விடுதலை பெற செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதி பாராக. சென்று வாழும் உங்கள் திருப்பலி நிறைவேறிற்று.
சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், கிறிஸ்துவே பிரார்த்தனை கேட்டருளும், கிறிஸ்துவே தயவாய் கேட்டருளும். விண்ணக தந்தை பிதாவே, உலகத்தை மீட்ட சுதந்தேவா, பரிசுத்தாவி இறைவனே, எம்மேல் இரக்கம் வைத்தருளும். இறைவனின் புனித மாதாவே, கன்னியரில் உயர் கன்னிகையே, கிறிஸ்துவை ஈன்ற மாதாவே, திருச்சபையோரின் மாதாவே, திருவருட்கொடைகளின் மாதாவே, கன்னி மாதாவே, மாசற்ற கன்னி மாதாவே, கன்னிமை வழுவா மாதாவே, தேரன்பிற்குரிய மாதாவே, பெருமிய பான
மயமான ஆலயமே, வாக்கு தத்தத்தின் நல் பெட்டகமே, வானக எழில் மிகு